வணக்கம் தமிழ் மக்களே. கடந்த சில வாரங்களா பிகேஎல்ல இருக்கிற டீம்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா மண்ணின் மைந்தர்களான தமிழ் தலைவாஸ் பத்தி இன்னும் டீடைல்டா பாக்கணுமா இல்லையா? கண்டிப்பா பாக்கணும். அதுக்கான நேரம் வந்தாச்சு. வணக்கம் தலைவாஸ். முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ் தலைவாஸோட வரலாறு. பிகேஎல் சீசன் 5 முதல் முறையா தமிழ் தலைவாஸ் தங்களோட கால் தடத்தை ப்ரோ கபடியில பதிச்சாங்க. எந்த வருஷமும் இல்லாம அந்த வருஷம் நாங்க குரூப்ஸை பிரிக்கிறோம்னு பிகேஎல் முடிவு பண்ண, அது நம்ம தமிழ் தலைவாஸுக்கு வரமா சாபமான்னு தெரியல, ஆனா அவ்வளோ சிறப்பா போகல. அதுக்கப்புறம் வந்த 3 சீசனும் தமிழ் தலைவாஸுக்கு அவ்வளோ சிறப்பாக அமையாத காரணத்தினால மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு ஹை ஃப்ளையர் பவன் சராவத்தை சீசன் 9 நாம வாங்கினோம். பவனோட வருகை தமிழ் தலைவாஸுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனால் காயம் காரணமாக சீசனோட ஸ்டார்டிங்லேயே அவர் வெளியே இருந்தாலும் இளைஞர்கள் நிரம்பின தலைவாஸோட படை டீமை பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. இது தாங்க தலைவாஸோட பெஸ்ட் சீசன் பிகேஎல் வரலாற்றிலேயே. சீசன் 10 நாம நினைச்சபடி நமக்கு அமையல. சீசன் 11 புது பொலிவோட உத்வேகத்தோட ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தமிழ் தலைவாசிக்கு விளையாட முடியலைனாலும் ஒரு கோச்சிங்கா வந்திருக்கோம் அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த திருப்பு எப்படியாவது நம்ம கற்று வின் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பை அந்த திருப்பு பூர்த்தி பண்ணி கொடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கப்பு தமிழ் தலைவர். தமிழ்நாடு வீரத்துக்கு பேர் போன இடம். சிங்கமே பாஞ்சாலும் செதராத கைகள், எண்ணிக்கை எதுவானாலும் எதிர்க்கிற துணிச்சல். இங்க எல்லையை தாண்டினா போட்டி எந்த எல்லைக்கு வேணாலும். எங்களோட வீரம் யாரும் சொல்லி கொடுக்குவாங்க. எங்க மூச்சுல இருக்கு. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் விளாண்டுருக்கேன். எல்லாரோட பிளேயர்ஸோட மனநிலைமையும் ஓரளவு கலந்துக்குவோம். எல்லா சுச்சுவேஷனும் எப்போ ஃபிட்னஸ்ஸு லோடு அதிகமாக இருக்குது, இல்லை எப்போ ப்ராக்டிஸில் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நம்ம விளாடும் போது அந்த ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மனநிலைமையெல்லாம் இப்போ தெரியும் எனக்கு. ஒரு பிளேயர்ஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், இல்லை பிளேயர்ஸ் ஃபிட்னஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்கா, இல்லை ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம மாற்றி அந்த பிளேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனோம்னா டீம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக ஆடுவாங்க. டிபட்ஸ்பி நல்லா தான் இருக்குது. சாகரும் ஒரு சாகிலும் நல்ல காம்பினேஷன். ரெண்டு கார்னருமே நல்ல பர்ஃபார்மன்ஸு. போன வருஷம் கொஞ்சம் சாகர் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் இடையில ஒரு 2-3 மேட்ச் ஆடலை கம்மியாக இருந்தது. அந்த வருஷம் அது இல்லை. சாகரோட ஃபிட்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் டீம் நல்லா இருக்கும். ஷ
சீசன் மாதிரிலேயே இந்த சீசனில் நாங்கள் எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நம்புகிறேன். என்னோட பர்ஃபார்மன்ஸும் டீமோட பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசனில் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். போன சீசனில் நாங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணோம், என்னோட ஃபிட்னஸ்லேயும் சில பிரச்சனை இருந்தது. இந்த சீசனில் நாங்கள் அதை சால்வ் பண்ணி நல்லா விளையாடுவோம். சச்சின் கியானேஷ் நரேந்திர பேப்பரே சர்க்கம் வாக்கிங்கி. இந்த சீசன்ல எங்க ரைடிங் டீம்ல சச்சின் அண்ட் நரேந்தர் இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்ல ரைடர்ஸ், அதனால நரேந்தர் மேல அவ்வளோ பிரஷர் இருக்காது, அவரோட சுமையும் லைட்டா குறைஞ்சிரும். போன சீசன்ல எங்களுக்கு லெஃப்ட் ரைடர் தான் இருந்தாங்க, இப்போ சச்சின் இருக்கிறதுனால டீம் செட் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. லேக்கின் அப்கி வார ஜாதக தூசரி டீம் மே செட் ஹோனே கா மௌகா நீ மிலேகா ஹமாரே சாத். நரேந்தர் பாய் நரேந்தர் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நல்ல ஜோடியாக இருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நானும் நரேந்தரும் ஆரம்ப காலத்தில் காந்தி நகர் எஸ்ஐயில் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ அவர் ஒரு சின்ன பையனாக இருந்தார். நாங்கள் ஒரு நல்ல பேராக இருப்போம், நாங்கள் நல்லா டிசிப்ளினோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவர் என்கிட்ட வந்து பாய் இந்த சீசன் நம்ம தான் கண்டிப்பாக ட்ராஃபி அடிப்போம்னு சொல்லிட்டு போனார். கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கள் பாண்டிங் நல்லாவே இருக்குது. சச்சின் ரைட் சைடு ரைட் பண்ணுவார், நான் லெஃப்ட் சைடு பார்த்துப்பேன். ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்பினேஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சச்சின் ஆல்ரெடி குஜராத் மற்றும் பாட்னாக்காக சிறப்பாக ஆடிருக்காரு, இந்த சீசன் எங்களுக்கும் நல்லா ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. கரெக்டே சச்சின் வந்ததுனால நரேந்தருக்கும் பெனிஃபிட், நரேந்தர்னால சச்சினுக்கும் பெனிஃபிட். ஏன்னா ரெண்டு பேருமே ஆப்போசிட் ரைடு. ஒரு ஒரு நரேந்தர் வந்து லெஃப்ட் ரைடரு, சச்சின் ரைட் ரைடு. சப்போஸ் ஒவ்வொரு டீம் மேட்சில் ஒவ்வொரு பொசிஷன் வீக்காக இருக்கும். ரைட்ரு கவர் வீக்காக இருக்குது, இல்லை ரைட் கார்னர் வீக்காக இருக்குன்னா ரைட் ரைடரை அதிகம் யூஸ் பண்ணுவோம். இல்லை லெஃப்ட் வீக்காக இருக்குன்னா லெஃப்ட் ரைடரை யூஸ் பண்ணால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல பெனிஃபிட் தான். ரெண்டு பேரோட இதுவும் அவுட் ஸ்டாண்டிங்காக விளையாடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. சச்சின் நானும் ஆல்ரெடி அஞ்சாவது சீசனில் விளையாடிருக்கோம் குஜராத் டீம்ஸில். மறுபடியும் தமிழ் தலைவாஸில் லெவன்த் சீசன் நான் ஜாயின் ஆகிருக்கோம். எந்த டைமில் சச்சினுக்கு டீமுக்கு பாயிண்ட் தேவையோ அந்த டைமில் சச்சின் கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார். போத் அச்சு ஸ்ட்ராங் டிஃபெண்டர் ஹே தோனும். சாகர் அண்ட் சாஹில் ரெண்டு பேருமே நல்லா டிஃபெண்டர்ஸ், ஒரே டீமுக்காக கண்டினியூஸாக ஆடுறதுனால காம்பினேஷன் நல்லாவே இருக்குது. டிஃபென்ஸ் காம்போவும் நல்லா இருக்குது. ஓவர் போத் அச்சு அலக் ரா கி பை இன்கா காம்பினேஷன் ஒரு மாதிரி கவர் பி பீச் மே அபிஷேக ஓர் அங்க் அபிஷேக் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அபிஷேக் இருக்காரு, எல்லாரும் ஒரு நல்ல காம்பினேஷனில் இருக்காங்க. ஒரு டீமாக யுனைட்டடாக இருக்காங்க, அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் லூஸ் நீ லக்ரி அப் கி வார் தோ बहुत अच्छा लग रहा है कि हाँ कुछ हम ऐसा लग रहा है कि मन से अंदर से आता है कि हम कुछ कर सकते हैं आपकी बार सागर का ये है कि सागर ஒரு நல்ல பிளேயர், டிஃபென்ஸ்ல ஒரு தூணா இருக்காரு. அவர் ஒரு நல்ல டீம் பிளேயர் கூட, ஒரு கேப்டனாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேப்டன் भी बहुत अच्छा है वो और टीम के लिए अच्छा ही करता है वो. தேகோ கிசி பி டீம் கே லிய டிஃபென்ஸ் போஜ. எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். டீமோட சக்ஸஸ் டீம் காம்பினேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கேம்ப்ல இருந்து ஒரு நல்ல வைப் இருக்கு, நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் கருவாரு தோ காஃபி அச்சா காம்பினேஷன் ஆகும். அபிஷேக் ஒரு நல்ல கவரு, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கவர்னே சொல்லலாம். அந்த கவரை வந்து டைமிங் விட்டு ஒரு அட்வான்ஸாக டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் அந்த மிஸ்டேக் நடக்குது. அதை வந்து நாங்கள் இப்போ சரி பண்ணியிருக்கோம். அவசரப்பட்டு அடிக்காத ஒரு உள்ளற ஒரு போனஸோ இல்லை ஒரு டச்சுக்கோ உள்ளற நல்லா ட்ரை பண்ணுறப்போ மட்டும்தான் அடிக்கணும், அப்படி அடித்தா தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அந்த இதெல்லாம் சொல்லி சரி பண்ணியிருக்கோம். இந்த சீசன் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது.
சேர்லா தான் நட்டேன். நான் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு 30 வருஷமாக விளையாடிட்டுருக்காங்க கபடி. அவங்க அவங்கள்ட்டேருந்து நான் இப்போ இந்த நான் அந்த கேம்பில் நிறைய கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க கொஞ்சம் மைண்டு படியும் சொல்லித்தராங்க. மைண்டு இந்த டைம் இப்படி யோசிக்கணும், இந்த டைம் இப்படி யோசிக்கணும், அவங்கள்ட்டேருந்து சின்ன சின்ன கற்றுக்கணும். அது மாதிரி பொசிஷனாக இருந்தாலும் எந்த டைமில் எப்படி அடிக்கணும், எந்த டைமில் டைமிங் எப்படி கொண்டு வரணும், எந்தெந்த டைமில் எப்படி யோசிக்கணும், எல்லாமே ஒன்றுன்னா கற்றுத்தரேன். அவங்கள்ட்டேருந்து நான் அதை கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன். देखिए भाई मैं ज्यादा टीम में तो नहीं इधर उधर टीम �ோட வைபும் மோரலும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு நல்ல பாண்டிங் செட் ஆயிருக்கு. லாங் டுர்नामेंटனால நிறைய சவாலஞ்சஸ் இருக்கு. அதுக்கு நாங்க ரெடியாவும் இருக்கோம். சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படி எல்லாம் எங்க டீம்ல நாங்க பார்க்க மாட்டோம். ஒண்ணா இருக்கோம். ஒரு ஃபேமிலி மாதிரி கூட சொல்லலாமே. प्लेयर पे दबाव डाले ऐसा कुछ नहीं. सभी अपने मतलब फैमिली की तरह रहते हैं. यस सर. ये तो நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம். மற்றதெல்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். இப்போதைக்கு எங்கள் டீம் ரொம்ப பலமாக இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் டீமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க. அதே மாதிரி அந்த கப்பு அடித்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாக அந்த திருப்பு தமிழ் தலைவாஸ் டீமும் கொடுக்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இப்படி ரைடிங் டிஃபெண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற நம்ம பசங்க நிச்சயமா அந்த முதல் டிராஃபியை தட்டி தூக்குவாங்கிறதுல நிறைய நம்பிக்கை இருக்கு.